வெல்கம் பேக் டு மை சேனல் பாண்டிச்சேரி பொண்ணு ஸ்ரீவி பையன். எங்களோட சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட அந்த ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். மேக்ஸிமம் என்னோட வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க. பிளீஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வந்து ஆஃப்டர் ஹேர் கட் நான் என்னென்ன ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, நான் என்னென்ன ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத சொல்லிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சொல்றது இன்வர்ஷன் மெத்தட். நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன், அதுக்காகவும் இன்வர்ஷன் மெத்தடை வந்து ட்ரை பண்ணேன். 1 வீக் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேங்க. ஏன்னா அது 1 வீக் தான் நம்ம ட்ரை பண்ணணும். திருப்ப ட்ரை பண்ணணும்னா அடுத்த மாசத்துல மறுபடியும் 1 வீக் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா அதோட ரூலே என்னன்னு கேட்டிங்கன்னா மந்த்லி 1 வீக் தான் நம்ம ட்ரை பண்ணணும். அதை நான் ட்ரை பண்ணேன், கண்டிப்பாக எனக்கு வந்து ஹேர் க்ரோத் இருந்துச்சு. நம்ம என்னை ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணேன். செகண்ட் வந்து நான் சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன நம்ம என்னென்ன மெத்தடோடு ட்ரை பண்ணாலும் கூட நமக்கு வந்து ஹெல்தி ஃபுட் வந்து ரொம்ப முக்கியம். ஹெல்தி ஃபுட்டுனா நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டேன். நான் வந்து இந்த வயசுக்கு வந்து நம்ம நல்லா சாப்பிட்ணும், டயட்டு டயட்னு உடம்புக்கு எடுத்துக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நிறைய சாப்பிட்டா கேலரி சேரும் அப்படின்ட்டு. ஓகே, அதெல்லாம் கரெக்டு தான். பட் இந்த வயசில் சாப்பிடாத வேற எந்த வயசில் நம்ம சாப்பிட போகிறோம்? இந்த வயசில் வந்து சந்தோஷமாக எல்லாத்தையும் சாப்பிட்ணுங்கிறது தான் என்னோட இது. நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நான் என்னென்ன ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுற மாதிரி, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி இது மட்டும்தான் நான் சாப்பிட்றேனா அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. நான் வந்து முருங்கைக்கீரை சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆல்ரெடி. முருங்கைக்கீரை பற்றி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். முருங்கைக்கீரை சூப்பு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு கொத்து இருந்தாலே போதும், ரொம்ப மெனக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரே ஒரு கொத்து முருங்கைக்கீரை, அதை உருவினா 2 கிளாஸ்க்கு வந்து நம்ம சூப்பு போட்டுடலாம். ஸோ வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து நான் சூப்பு எடுத்துக்குவேன். சூப்பு எடுத்துக்க முடியலன்னா அந்த கீரை கிடைக்கலன்னா மற்றபடி எந்த கீரையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை தான் இல்லாமல் அயன் கண்டென்ட் நிறைஞ்ச எல்லா கீரையும், பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, இது எல்லாமே அயன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த கீரை வகையிலையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் செசமி சீல செய்கிற கேக்கு, அந்த எள்ளு உருண்டையும் எள்ளு கேக்கும் அதை நான் வந்து அடிக்கடி டெய்லிக்கும் ஒன்று நான் சாப்பிடுவேன். அது ஒன்றும் பெருசாக காசு வரப்போகிறதில்ல. 1-5 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும், 5 ரூபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு கேக்கை நான் டெய்லிக்கும் சாப்பிட்றேன். ப்ளஸ் வந்து அதோடு நான் வந்து எடுத்துக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து நான் அடிக்கடி எடுத்துப்பேன். இதுவுமே வாரத்தில் 1-2 நாள். அதை வெறும்னே குடிக்க பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி இட்லி தோசையில் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து வெறுமனே தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம நாட்டு சர்க்கரையோடு மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து மென்று கடிச்சு சாப்பிட்லாம். எப்படின்னா ஒரு 3 கீத்த அளவுக்கு சாப்பிட்டா போது நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் அதில் கிடைக்கும். ஸோ தேங்காய் பால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட்ட பூண்டு. சுட்ட பூண்டையும் நான் அடிக்கடி எடுத்துக்குவேங்க. எப்போவுமே வந்து கார்லிக்கில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஹேர் பேக்காக வந்து ஆனால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஹார்ம்ஃபுல் அது, அதனால் வந்து பேக்காக யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் அது வந்து சாப்பாட்டில் தான் நம்ம இன்டேக் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பூண்டை வந்து சுட்டு நம்ம கேஸில் வந்து சுட்டுடணும். சுட்டுட்டு தோலை எடுத்துகிட்டு அதையும் சாப்பிடணும். இது எல்லாமே கண்டினியூஸாக நான் செய்வேனா அப்படின்னா இல்லைங்க, கண்டினியூஸாக நான் செய்ய மாட்டேன். இப்போ வந்து தேங்காய் பால் 1 நாள் எடுத்தனா இன்னொரு நாள் வந்து சூப் எடுத்துப்பேன். வந்து இன்னைக்கு வந்து நான் பூண்டு சாப்பிட்லாம், இன்னைக்கு பூண்டு சாப்பிட்னா நாளைக்கு பூண்டு சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி ஒன்று விட்டு என்னோடய டயட்டில் இருக்கும். ஆனால் ரெகுலராக நான் எள்ளு கேக் மட்டும் எடுத்துக்குவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் கூட, எனக்கு அது தேவை. இந்த வயசில் வந்து ஒரு லேடிஸாக 30+ வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து எள்ளு ரொம்ப தேவை எல்லாத்துக்குமே, போனுக்கும் சரி, ஹேருக்கும் சரி, ஸ்கின்னுக்கும் சரி, அது நமக்கு முக்கியமாக தேவை. ஸோ வந்து இந்த மாதிரியான ஃபுட்டை தான் நான் ஆஃப்டர் ஹேர் கட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சாப்பிட்டுட்ருக்கேன். இதை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
हेर आयिल हेर आयिल नम्ब वीटल वह प्रिपेर पड़े हेर आयिल ना वो वीटल प्रिपेर पड़ी वजचर नम नम कया नाम से हेर आयिल यूस पड़ोस बाधपेमें वे ना वांगी यूस पड़े नाना वीटल वह से हेर आयिल सेकन इलामेंवेलबिला सो नहीं वो सेकन वांगी वीटल वो अच्छी वो ना अंदर इनक्रीडियंटे जस्ट ना उल्ले पांग வெந்தயம் போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அப்புறம் செம்பருத்தி பூ செம்பருத்தியோட இலை கரிசலாங்கண்ணி ப்ளஸ் வெந்தயம் வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் ஒரே ஒரு பல்லு பூண்டு நாலு மிளகு இதை நான் தட்டி போட்டிருக்கேன் இது ஆளின் பண் வந்து இது வந்து எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் டேண்ட்ரஃபுக்கும் கேட்கும் முடியை வந்து நல்ல வளர்ச்சிக்கும் வந்து ஹேர் க்ரோத்துக்கும் வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து பெருசாக வந்து சளியும் பிடிக்காது ஹேர் ஆயில் ஃபோர்த்து நான் சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேர் மாஸ்க் வந்து இன்டேக் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவல் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற எல்லா மாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட பாடியை வந்து கூலாக்குறது தான் அண்டத்தில் இருப்பது தான் பிண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்மளோட இது வந்து கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த இதுவும் வந்து சில்லுன்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நம்மளோட பாடி ரொம்ப கூலாகிடும் அதனால் வந்து நான் மாஸ்க் வந்து இப்போதைக்கு வந்து மாஸ்க் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணலை அதுக்கு பதிலாக நான் வந்து யூஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பாசிப்பருப்பை அந்த பாசிப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை பொடி பண்ணி அதை வந்து எண்ணெயில் ஒரு துணியில் கட்டி அதை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் எண்ணெய் லைட்டாக ஹீட் பண்ணி அதில் போட்டுருவேன் அது வந்து ஓரளவுக்கு அதோடய எசன்ஸ்லாம் இறங்கிடும் அந்த எண்ணெயை வந்து நான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் குளிப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணிப்பேன் மேக்ஸிமம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நமக்கு கிடைக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வந்து நமக்கு வந்து அந்த மாஸ்கில் கிடைக்கிற அளவுக்கு கிடைக்காட்டாலும் 50% நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ரோட்டீன் நமக்கு நம்மளோட ஹேருக்கு கிடைக்கும் அதனால் வந்து நான் இப்படி யூஸ் பண்ணேன் அதாவது அந்த ஆயிலில் வந்து அதை முழுக்க கொண்டுட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி பார்த்துப்பேன் ஃபைனலாக நான் சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா முத்ராஸ் தான் ஆல்ரெடி முத்ராஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் சில நிறைய இருக்குது இருந்தாலும் இப்போதைக்கு சிம்பிளாக உங்களுக்கு ஒரே ஒரு முத்ராஸ் நான் சொல்லி காமிக்கிறேன் உருசு முத்ரா தான் எல்லாருக்குமே தெரியும் முடிக்குன்னா உருசு முத்ரா தான் சொல்லிட்டு உருசு முத்ரான்றது நம்மளோட நகங்களை வந்து நம்ம வந்து வெது வெதுன்னு ஹீட் ஆகணும் அவ்வளோதான் நம்மளோட இந்த விரல்களை வந்து இப்படி செய்யணும் இதுதான் உருசு முத்ரான்றது இப்படி செய்யும்போது நமக்கு முடி வளர்ச்சியை தூண்டுற அந்த ப்ரெஷர் பாயிண்ட் வந்து இந்த நக கணுக்கள்ல இருக்கு எல்லாருக்குமே இது தெரியும் எல்லாரும் செய்வாங்க கூட ஆனா ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அங்க ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்கு ஒண்ணும் இல்லைங்க நமக்கு வந்து இந்த கட்டவரல் இருக்கு பாத்தீங்களா இந்த கட்டவரல் வந்து டாப்ல இருக்கணும் அதாவது ஆகாயத்தை பார்த்த மாதிரி ஆகாயத்தை பார்த்த மாதிரி இப்படி இருக்கும் சில பேர் இப்படி செய்வாங்க மூடிக்கிட்டு செய்வாங்க அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யும் பொழுது நம்மளோட கட்டவரல் வந்து இப்படி டாப்ல இருக்கும் அப்படி செஞ்சு பாருங்க டெய்லியும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த 5 மெத்தடுமே வந்து இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்வர்ஷன் மெத்தட் குட் ஃபுட் நல்ல ஒரு நியூட்ரியனான ஃபுட்டை எடுத்துக்கணும் நம்மளோட ஸ்கேல்புக்கு வந்து ஒரு நல்ல மாஸ்க் தரணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் ஹோம்மேட் ஹேர் ஆயிலாக இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முத்ராஸ் இதையும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த 5 விஷயங்களையும் தான் நான் இப்போதைக்கு ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் தருது நீங்களும் கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை நான் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் பாய்